பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. இந்த காலை வேளையில் நாம் கிறிஸ்மஸ் செய்தியை கேட்போம். அது நமக்கு மிகவும் சந்தோஷமான, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. அதாவது அநேகருக்கு உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்து உலக ரட்சகர் என்றும் தெரியறதில்ல. இன்னொன்று, இயேசு என்ற வார்த்தைக்கு பாவிகளை ரட்சிக்கிறவர், மீட்டு ரட்சிக்கிறவர் என்று சொல்லி நாம் பைபிளில் வாசிக்கிறோம். அப்போ அந்த சத்தியத்தையும் நாம் சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட தேவனோட பிள்ளைகள் நாம் கண்டிப்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர், ஆத்தும மீட்பர் என்பதை ஜனங்களுக்கு நாம் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். அது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. இன்னொன்று, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில், அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்கதரிசி மூலமாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அதாவது தீர்க்கதரிசியின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் பேசியிருக்கிறார் இல்லையா. 7:14 ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றெடுப்பாள் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். அதே போல் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 9:6 அதுவும், உனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி, இம்மானுவேல் என்று சொல்லி அந்த பேரை இடுவாயாக என்று சொல்லி அப்படியாக ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறத பார்க்குறோம். இதே போல தான் புதிய ஏற்பாட்டிலும் மத்தேய புத்தகத்தில் தேவ தூதன் மூலமாக, கர்த்தருடைய தூதன் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிற ஒரு சத்தியம், அதாவது உனக்கு பரிசுத்த ஆவியினால் நீ உன்னுடைய உனக்கு உன்னுடைய மனைவி கர்ப்பம் தரித்து அதில் உற்பவித்து பிறக்கிற பிள்ளை, அது பரிசுத்தமான பிள்ளை. அது மட்டும் இல்லை, அதற்கு நீ இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி கர்த்தருடைய தூதன் பேசுகிறத பார்க்குறோம். அப்போது இது தேவனுடைய சித்தத்தின்படி, அதாவது அனாதி தீர்மானத்தின்படி, தேவன் இந்த முழு உலகத்தையும் ரட்சிப்பதற்காக ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு தந்தருடி இவ்வளவாக அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான். யோவான் புத்தகத்தில் 3:16 எழுதப்பட்டிருக்கு, நாம் ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு தந்தருளினார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது தேவனால் அனுப்பப்பட்ட ஒரே பேரான குமாரன் என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அதே போல் யோவான் புத்தகத்தில் 10:10 வாசித்தா, நான் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ண அடையவுமே வந்தேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினால் சொல்லுகிற நல்ல அருள் வாக்கு என்ன தெரியுமா, அதாவது திருடன் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் இல்லையா. அதையும் ஆண்டவர் சொல்கிறார், திருடன் கொல்லவும் அழிக்கவும் வர. நம்மளுடைய ஆத்மாவை கெடுப்பதற்கு திருடனாக பிசாசு இருந்து நம்மை தவறான வழிகளில் நடத்துகிறவனாக இருக்கிறான், முடிவில் நரகத்துக்கு நேராக நடத்துகிறான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறவர். அவர் உண்மை உள்ளவர், நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார் ஆடுகள் ரட்சிக்கப்படும்படி. நம்ம மனித குலம் எல்லாமே நாம் கர்த்தருடைய பார்வையில் நாம் அவருடைய ஆடுகள் இல்லையா. அப்போது இந்த ஆடுகள் ரட்சிக்கப்படும்படி தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஜீவபலியாக தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணம் அடையவும் நான் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். நானோ என்ற வார்த்தைக்கு எப்போதுமே அது ஒரு ஓகாரம் இருந்ததுனாலே அது ஒரு தனித்தன்மையை, சிறப்புத்தன்மையை காட்டுகிறது. அதாவது மற்ற எத்தனையோ மகான்கள் உலகத்தில் வந்திருக்கலாம், ஆனால் அவங்க வந்து
நம்முடைய ஆத்துமாவை மீட்டுக்கொள்வதற்கு அல்லது பாவத்திலிருந்து விடுதலை தருவதற்கு என்று சொல்லி யாரும் வரல. பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் தேவன் வந்து பிதா வந்து தன்னுடைய ஒரே குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார் என்ற அந்த உண்மையையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே பாருங்கள், இழந்ததை தேடவும் அதை ரட்சிக்கவுமே குமாரன் வெளிப்பட்டார். மத்தேயு புத்தகத்தில் 15:24 ஆண்டவர் வந்து அப்படியாக எழுதி வைத்திருக்கிறார். அதாவது இழந்து போனது என்னது, அதாவது காணாமல் போன ஆடை தேடுவதில் ஆண்டவர் கருத்தாக இருக்கிறார் இல்லையா. நம்மெல்லாம் காணாமல் போனவர்களாக இருந்தோம், அதாவது காணி ஆட்சிக்கு புறம்பாக இருந்தோம், தேவன் அறியாமல் தேவனுக்கு தூரமாக இருந்தோம், அதாவது எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் வழி தப்பி நடந்தோம் என்று சொல்லி நாம் பைபிளில் வாசிக்கிறோம். ரோமர் புத்தகத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, சமாதான வழியை நாம் அறியாமல் இருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை கிருபையாக ஆண்டவர் ரட்சிக்கணும், ஆத்மாவை மீட்டுக்கொள்ளணும், நம் பரலோகத்தில் நம்ம அவரோடு கூட நித்திய நித்தியமாக வாழ வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தான் ஆண்டவர் நித்திய ஜீவனை வாக்கு பண்ணி தம்மையே அவருடைய ஜீவனையே நமக்கு பலியாக கொடுத்தார். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் வந்து விசேஷித்த தேவனுடைய மகன் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. பாருங்கள், பாவிகளை ரட்சிக்கவே இயேசு வந்தேன் என்று சொல்லி கிருபையாக ஆண்டவர் வந்து கொடுக்கிற அந்த ரட்சிப்பை மீட்பை நம்ம காத்துக்கொள்ளணும். ரட்சிக்கப்பட்ட நாம் நம்மளுடைய வேலை என்ன, நாம் வந்து இந்த ஜீவ வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதாவது சிலர் ஏற்றுக்கொள்வாங்க, சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஆனால் இந்த நற்செய்தியை கர்த்தராக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு நம்மை ரட்சிப்பதற்காகவே வந்திருக்கிறார் என்ற அந்த சத்தியத்தை வெக்கப்படாமல் நாம் சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த காலை வேளையில் நாம் அறிய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். நமக்கு கடைசி காலம் என்பது அறிகிறோம், நமக்கு சுற்றிலும் நடக்கிற நிறைய காரியங்களை நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய வருகை, ரெண்டாம் வருகை சமீபம் என்பதையும் நாம் உணர்ந்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா. எந்த நேரத்திலையும் ஆண்டவர் வந்து நாம் நினையாத நாளிகையில், அது யாருக்குமே தெரியாது, ஆண்டவர் வந்து வெளிப்பட போகிறார். மத்திய ஆகாயத்தில் மேகங்களோடு கூட கர்த்தர் வருகிறார் இல்லையா. அப்போது ஆண்டவர் நம்மை எடுத்துக்கொள்ள மறுரூபப்படுத்த வருகிறார். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஆயத்தமாக இருக்கணும், விழிப்பாக இருக்கணும். கர்த்தருடைய அந்த எக்கால சத்தத்தை நாம் கேட்பதற்கு ஆவலோடு இருக்க வேண்டும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அதே நேரத்தில் கர்த்தருடைய சித்தத்தையும் நாம் அறிந்து கொண்டு செயல்படணும். பாருங்கள், பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று சொல்லி லூக்கா எழுதின புத்தகத்தில் 5:32 ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார். பாருங்கள், மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறது, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். இப்போ பாருங்கள், நம்மளோட குடும்பங்களில் இன்னும் ரட்சிக்கப்படாமல் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகள், சிறுவர்களோ வாலிபர்களோ பெரியவர்களோ இன்னும் சத்தியத்தை அறியாமல் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக அன்போடு கூட தேவ அன்பை, அந்த சிலுவையினுடைய அன்பை, எதற்காக அவர் தம்முடைய திரு ரத்தத்தையெல்லாம் சிந்தி நம்மை மீட்டுக்கொண்டார் என்பதை நாம் வந்து அந்த சத்தியத்தை சொல்ல நாம் நிச்சயமாகவே நாம் வந்து கடமைப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், அதை நம்ம மறக்கக்கூடாது. அதே போல் ஆண்டவர் வந்து புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாய் வந்தார் என்று சொல்லி ஒரு நல்ல சாட்சியை லூக்கா புத்தகத்தில் 2:30 சிமியோன் சொல்கிறத பார்க்கும். சிமியோன் என்பவர் அவர் வந்து நீதிமான், அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி. இயேசு கிறிஸ்து பிறந்த போது அந்த குழந்தையாக இருக்கும்போதே அந்த குழந்தைய கண்ட உடனே அவர் என்ன சொல்கிறாரு, சகல ஜனத்துக்கும் ரட்சிப்பை உண்டாக்குற இந்த ரட்சணத்தை நான் கண்டேன். சகல ஜனத்துக்கும் இருக்கிற இந்த ரட்சணத்தை நான் கண்டேன், என் கண்கள் கண்டது என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறார். அப்போது இந்த புறஜாதிகளுக்குன்னு சொல்லும்போது முதலாவதாக இஸ்ரவேலரை தேடிதான் ஆண்டவர், அதாவது இஸ்ரவேலரை தம்முடைய சொந்த ஜனமாக அவர் தெரிந்து கொண்டார். அவங்களுடைய கீழ்ப்படியாமையினால கிருபையாக புறஜாதிகளாகிய நமக்கு இந்த ரட்சிப்பு இலவசமாக கிடைத்திருக்கிறது. அப்போது நம்ம வந்து அந்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பை அதை மதிக்கணும். நம்ம வந்து அந்த இலவசமாக கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு உதாசீனம் பண்ணக்கூடாது, நாம் வந்து அசட்டப்படக்கூடாது. நாம் வந்து கர்த்தரை நம்ம மகிமையான தேவனை, நாம் வந்து மகாதேவனை, நம் உன்னதமான கர்த்தரை நாம் வந்து அண்டிக்கொள்ள வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், மற்றவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற அந்த தரிசனம் எப்போதும் நமக்குள்ளே இருக்கணும். பாருங்கள், அங்கே வந்து
இன்னொரு ஒரு முக்கியமான காரியம், நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, காணாதவர்கள் காணும்படியாக, காணுகிறவர்கள் குருடராகும்படிக்கு. இப்படி அழகாக ஆண்டவர் வந்து யோவான் புத்தகத்தில் 9:39 மிகவும் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அதாவது பரிசேயர்கிட்ட அப்படி ஆண்டவர் பேசும்போது பரிசேயருக்கு கோபம் வருது, நாங்கள் என்ன குருடரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆனால் அப்படி அல்ல, ஆவிக்குரிய மனக்கண்கள் அது நமக்கு திறந்திருக்கிறதா, நமக்கு திறந்திருக்கிறதுனா நம்மளுடைய ஆவிக்குரிய செவிகள், இந்த செவிகளை ஆண்டவர் திறந்திருக்கிறாருன்னா நம்ம கண்டிப்பாக போய் மற்றவர்களுக்கும் இந்த நற்செய்தியை சொல்லுவோம். அதுதான் வந்து உண்மையான ஒரு அனுபவம். அதாவது நாம் கேட்ட இந்த மிகுந்த சந்தோஷமான நற்செய்தியை நம்ம மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளணும். நாம் மட்டும் பரலோகத்தில் போகணுன்ற அப்படி அல்ல, நம்மோடு கூட நமக்கு அறிந்தவர்கள், நாம் யாரையெல்லாம் அறிந்திருக்கிறோமோ, பழகுகிறோமோ, பேசுகிறோமோ, நண்பர்கள், குடும்பங்களில் இருக்கிறவங்க, பக்கத்தில் வீடுகளில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த நற்செய்தியை நம்ம சொல்ல வேண்டும் என்பதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அல்லது கர்த்தர் நம்ம விரும்புகிற ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போது நம்ம அதாவது ஆண்டவர் சொல்கிறாரு, சுவிசேஷம் எல்லா இடத்துலையும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும்னு சொல்கிறார் இல்லையா. இப்போ நம்ம யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், இன்னும் பூமி அதிர்ச்சிகள் நிறைய கேள்விப்படுகிறோம். அதெல்லாம் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் அடையாளங்களாக, அதாவது கடைசி கால அடையாளங்களாக எழுதி வைத்திருக்கிறார். ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பும், இப்போ இனக்கலவரம், மதக்கலவரம் நிறைய நம்ம வந்து கேள்விப்படுகிறோம். ஆனால் இது எல்லாத்துக்கும் மத்தியில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். பாருங்கள், மத்தேயு சுவிசேஷத்தில் அழகாக சீடர்கள் எப்போ முடிவு வரும்னு சொல்லி கேட்டால், இந்த சுவிசேஷம் உலகம் முழுவதும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும்னு சொல்கிறார். அப்போ சுவிசேஷம் அறிவிக்கிற கடமை யார்கிட்ட இருக்குது? நம்மிடத்தில் தான் இருக்குது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஊமையாக, அமைதியாக, மௌனமாக நம்ம மட்டும் பரலோகம் போனால் போதும், ஜெபம் பண்ணிக்கிட்டு அப்படி அமைதியாக இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம ஆண்டவரை பற்றி மகிமைப்படுத்தி நம்ம வெளியில் சொல்லணும். அறியாதவங்க பாவிகள் நிறைய பேர் அந்த மதுபானம் விட முடியல, சினிமா பார்க்குற பழக்கங்கள், அதாவது டிவி வீட்டிலேயே சினிமா பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறோம். நிறைய காரியங்கள் அவங்க வந்து மதுபானம் குடிக்கிறதுனால அழிந்து போகிற குடும்பங்கள் ஏராளம் இருக்குது. அப்போ நம்ம வந்து அப்படிப்பட்ட ஜனத்துக்கு நாம் இந்த சுவிசேஷத்தை சொல்லுகிறோமா, அல்லது அவர்களை பாவத்திலிருந்து விடுதலை பண்ணுவதற்கு ஏதாவது பிரயத்தனம் பண்ணுறோமா என்று சொல்லி நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்போது இங்கே வந்து சமாதான வழியில் நடத்தவே இயேசு வந்தார். பாருங்க, சமாதானம், அதாவது உள்ளத்தில் அந்த குடிக்கிறவனுக்கோ, சினிமா பார்க்குறவங்களுக்கோ, அல்லது வேறு போத மருந்துகளை குடிக்கிறவங்களுக்கோ நிறைய பேர் சாட்சிகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவங்களுக்கு உண்மையான நிம்மதி சமாதானம் இல்லைன்னு சொல்லி தான் கடைசியில் அவங்க வியாதிப்பட்டு கடைசி மூச்சு வரைக்கும் இருக்கும்போது தான் உண்மையான கடவுள் யார், என்னை காப்பாற்றணும்னு சொல்லி தேடும்போது தான் கர்த்தர் வெளிப்படுறத பார்க்குறோம். கர்த்தர் வந்து அப்படிப்பட்ட எந்த ஜனத்தையும் சரி, பாவிகளை ரட்சிக்கிறார் என்பது அது சத்தியமாக இருக்கிறது, அது உண்மையுள்ள வார்த்தையாக இருக்கிறது. இப்பொழுது இன்றைக்கும் கூட அநேகர் உலகத்தில் ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இந்த மதம் அந்த மதம் கிடையாது, எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் உண்மையாக தேவனை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி பைபிளில் நமக்கு வாக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதனால் சமாதானம் நிம்மதி இல்லாத ஜனங்களுக்கு கடனில் செத்து போகிறாங்க, நிறைய பேர் தற்கொலை பண்ணி சாகுறாங்க இல்லையா, நிறைய தோல்விகள், வாழ்க்கையில் வெறுப்பு, விரக்தி, அப்படிப்பட்ட ஜனங்கள் சாகிறவங்களை நம்ம சந்தித்து இந்த சத்திய வசனத்தை சொல்லணும். அதாவது இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவே அவர் வந்து பிறந்திருக்கிறார், அவர் உங்களுடைய ஆத்மாவை ரட்சிப்பதற்காகவே வந்திருக்கிறார், பாவத்திலிருந்து விடுதலை பண்ணவே வந்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுத்து பரலோகத்துக்கு அழைத்து செல்லவே உங்களை இந்த உலகத்துக்கு ஆண்டவர் வந்திருக்கிறார் என்று சொல்லி அவர்களிடத்தில் ஆறுதலான அன்பான வார்த்தைகளை சொல்லி அவங்கள ஆதாயம் பண்ணுறது தான் நம்மளோட வேலையாக இருக்குது. பாருங்கள், ஆத்தும் ஆதாயம் பண்ணுகிறவர்கள் ஞானம் உள்ளவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, அங்கே பவுல் வந்து எல்லாருக்காகவும் நான் எல்லாம் ஆனேன் என்று சொல்லி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறதுக்காக தன்னை அவ்வளவாக தாழ்த்துக்கிறத பார்க்குறோம். அப்போது அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம வந்து அறிவிக்காமல் இருக்கக்கூடாது. பாருங்கள், இங்கே வந்து யோவான் 6:33 சொல்லப்பட்டிருக்கு, யோவான் சுவிசேஷம், அதில் வந்து வானத்திலிருந்து இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளின அப்பம். அப்பம்னா என்ன அர்த்தம்? மன்னா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு சின்ன நம்ம வீட்டில்
நம்ம யூஸ் பண்ணுறோமே இந்த தானியம், அது என்னது மல்லி, மல்லி வித அளவுக்கு நல்ல ருசி உள்ள பனிக்கட்டி போன்ற சின்ன அந்த மண்ணா எங்கே பார்த்தாலும் வானத்திலிருந்து விழுந்து கிடக்கும். அப்போ அந்த இஸ்ரவேலர்கள் அதை வந்து அந்த மண்ணாவை பொறுக்கி கொண்டு அவர்கள் அதான் அவர்களுக்கு உணவாக எடுத்துக்கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம பைபிளை வாசிக்கிறோம். அப்போது நாம் அனுதின மன்னாவை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோமா? ரட்சிக்கப்பட்ட தேவனோட பிள்ளைகள் நம்ம இந்த பைபிள் தான் நமக்கு நல்ல மன்னா இல்லையா? நம்ம பைபிளில் இருக்கிற தேவனோட திருவசனங்கள் அதெல்லாம் நமக்கு வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்போ என்று சொல்லி பார்க்கும். நானே ஜீவப்போ என்று சொல்கிறார், நானே ஜீவ ஒளி என்று சொல்கிறார். உலகத்திற்கு ஒளியாக வந்த தேவன் இல்லையா? அப்போது உலகம் முழுவதும் ரட்சிப்பதற்காக வந்த தேவன். அப்போது அவருடைய வார்த்தைகளை நம்ம வந்து உட்கொள்ளணும், நாம் மற்றவர்களுக்கு அதை எடுத்து சொல்லணும். இதுதான் வந்து ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குற ஒரு காரியம். வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவப்போம், வேறு யாருமே வானத்திலிருந்து இறங்கினவங்களோ அல்லது வானத்துக்கு ஏறி போனவங்களோ கிடையாது, கர்த்தராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதாவது காலம் நிறைவேறின போது, கலாத்தியர் எழுதின நிருபம் அது வந்து 4:5 மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. காலம் நிறைவேறிய போது ஸ்திரீயிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம் குமாரனை தேவன் அனுப்பினார். பாருங்கள், ரொம்ப தெளிவாக நமக்கு பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு வந்து சத்திய வசனத்தில் ஒரு தெளிந்த ஆவி இருக்கணும். அதாவது கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, என்ன தெரியுமா? பயமுள்ள ஆவியை கொடாமல் நான் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போது கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் வந்து இந்த சத்தியத்தை, இந்த நற்செய்தியை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கணும், அறிவிக்கிறோமா? அதுதான் கேள்வி. இந்த காலை வேளையில் நாம் நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்வோம். நாம் யாரையெல்லாம் சந்திக்கிறோமோ, ஃபோன்களில் நிறைய நேரம் பேசுகிறோம், நிறைய பேரும் நான் அன்போடு பேசுகிறது தவறில்லை. நம்ம வந்து அன்பாக பேசும்போதே அந்த சம்பாஷணையிலேயே நம்ம வந்து ஆண்டவரை வெளிப்படுத்துகிறோமா, வசனங்களை அவங்களுக்கு சொல்கிறோமா, அல்லது நம்ம நிறைய பாடல்களை அவங்களுக்கு அனுப்பலாம் இல்லையா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம மகிமைப்படுத்துவதற்காக எவ்வளவோ வழிகள் இருக்குது. அப்போ அதெல்லாம் நம்ம வந்து செய்யலாம். பாருங்கள், அதாவது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்கிறார். நியாயப்பிரமாணத்தை அழிக்க நான் வரல, அதை நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். அப்போது இப்படி எதற்காக உலகத்தில் இயேசு வந்தார் என்பதை முதலாவது நாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நம்ம அறிந்து கொண்டு நாம் மற்றவர்களுக்கு, அறியாதவர்களுக்கு நம்ம அறிவிக்க வேண்டும் என்பதுதான் இந்த காலை வேளையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். நான் சொன்னேன், பழைய ஏற்பாட்டுக்கா பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு கன்னிக கர்ப்பவதியாக குமாரனை பெற்றெடுப்பாள் என்ற உண்மை அங்கேயே சொல்லப்பட்டிருக்கு. அதே போல தான் புதிய ஏற்பாட்டிலும் அது நடந்திருக்கு இல்லையா? கர்த்தருடைய தேவ தூதன் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் வெளிப்பட்டு அவங்களுக்கு அந்த சத்தியத்தை சொல்கிறாங்க. அதே போல தான் இங்கே பாருங்கள், முதலாவது மேய்ப்பர்களுக்கு ஆண்டவர், அதாவது தூதன், கர்த்தருடைய தூதன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை குறித்து சொல்லுகிறத நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், அந்த லூக்கா 2:10 வாசித்தா அந்த சத்திய வசனம் நமக்கு விளங்கும். அதாவது, இதோ எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி என்று சொல்லி அந்த கர்த்தருடைய தூதன் அழகாக சொல்கிறார். பாருங்கள், தேவ தூதன் அந்த மேய்ப்பர்களை பார்த்து, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பார்த்தீங்களா, முதலாவது அந்த வயல்வெளிகளில் மந்தைகளை, தங்களோட மந்தங்களை மேய்த்து கொண்டிருந்த, காத்து கொண்டிருந்த அந்த மேய்ப்பர்களுக்கு கர்த்தருடைய தூதன் அங்கே ஒரு நல்ல நற்செய்தியை சொல்கிறத பார்க்குறோம். இன்று கர்த்தராகி கிறிஸ்து, நல்லா கவனிக்கணும், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார், பெத்லகேம். இதுவும் நமக்கு வந்து தீர்க்க தரிசனங்கள் மூலமாக அறிவிக்கப்பட்ட ஒரு உண்மை. அப்போது அதுதான் நிறைவேறுக்கு. பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தியிருப்பாங்க, இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லி அந்த மேய்ப்பர்களுக்கு அடையாளமும் கொடுக்கிறார். அப்போது அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மத்தியில் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள்.
பார்த்தீங்களா, அந்த பரமசேனையினுடைய திரள் அவங்க அறிக்கை பண்ணுறாங்க. முதல்ல கர்த்தருடைய தூதன் மேய்ப்பர்களுக்கு வெளிப்பட்டு சத்தியத்தை சொல்கிறாரு. அதே போல தான் அந்த க்ஷணமே பரலோகத்தில் பாருங்க, அந்த பரமசேனையினுடைய திரள், தேவனுக்கு பரமசேனைன்னு ஒரு சேனை உண்டு, இங்கே வானசேனையை போய் நம்ம பணிந்து கொள்கிறோம். அது இல்லை, இதெல்லாம் இந்த அறியாமை இல்லையாம்மா, ஜனங்கள் வந்து அறியாமைனால வானசேனையை பணிந்து கொள்கிறாங்கன்னு சொல்லிட்டு பைபிளில் எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த வானசேனையை நம்ம பணியக்கூடாது இல்லையா. நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், இதெல்லாம் கர்த்தர் சிருஷ்டித்த காரியங்கள், இதை போய் நம்ம வணங்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம வந்து பரமசேனையின் திரள், அது மகிமையாக வந்து என்ன சொல்லிருப்பாங்க, பூமியிலே சமாதானம் இல்லையா, மனுஷர் மத்தியிலே பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி பிளஸ் பண்ணி அவங்க சொல்கிறாங்க. தேவனை துதித்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அங்கே தேவ தூதர்கள் எல்லாம் அவ்வளோ பேர் பரமசேனையும் தேவனை துதித்தார்கள். அப்போ எவ்வளோ மகிமையான ஒரு அனுபவத்தை நம்ம வெளியில் சொல்கிறோமா, இந்த காரியங்களை நம்ம சொல்கிறோமா என்பது தான் இந்த காலை வேளையில் நாம் நிதானிக்கணும். அப்போது மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் அவங்க பார்த்து இந்த காரியத்தை, நம்ம அறிந்த இந்த காரியத்தை நம்ம பிரசித்தம் பண்ணுவோம், வெளியில் போய் பிரசித்தம் பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி அவங்க புறப்படுறாங்க. இதுபோல் நம்ம பிரசித்தம் பண்ண வெளியில் புறப்படுகிறோமா, நம்ம தேவனோட பிள்ளைகள் நம்ம பவுஞ்சு பவுஞ்சாக வெட்டுக்கிளிகளை போல நம்ம ஒருமனப்பட்டு ஜபம் பண்ணி நம்ம வெளியில் போய் பிரயாசம் பண்ணி நம்ம வெளியில் போய் சொல்லுகிறோமா? ஒருவேளை நம்ம சபை மூலமாக நம்ம அறிவித்து கொண்டிருக்கலாம், அது நல்ல ஒரு ஆசீர்வாதமான காரியம். சபையோடு இணைந்து நம்ம செயல்படுறது அது நல்ல ஆசீர்வாதமான காரணம். ஒருவேளை சபை இல்லை சில நாட்கள் நடக்கிற நேரங்களில், சுவிசேஷம் அறிவிக்கிற நேரங்களில் நம்ம அவைலபிளாக இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம அனுதின வாழ்க்கையில் ஃபோன்கள் மூலமாக நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போய், இல்லாட்டி நம்ம நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் வெஹிக்கிள் இருக்குது இந்த காலத்தில், நம்ம கொஞ்சம் தூரம் போய் நம்ம சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய கடமை நம்ம மேலே விழுந்திருக்கிறது இருக்கிறது என்பதை நம்ம மறக்கக்கூடாது. அப்போது இங்கே தீவிரமாய் அவங்க என்ன செய்திருக்காங்க, அந்த மரியாளும் யோசேப்பும் முன்னணியில் கடத்தி வைத்திருக்கிற அந்த பிள்ளையை அவங்க கண்டார்கள் என்று சொல்லி, எவ்வளோ தீவிரம் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த பிள்ளையை போய் கண்டார்கள். அவங்க ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லி இப்படி நம்ம ஒரு நல்ல நற்செய்தியை கேட்டிருக்கிறோம், இதை போய் நம்ம வந்து அதே போல் அங்கே நடக்குதான்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம்னு சொல்லி அவ்வளவு அவங்களுக்குள்ள ஆவல் இருந்தது. அந்த தீவிரம் நமக்குள்ளே இருக்கிறதா என்று சொல்லி நாம் நிதானிக்கணும். அப்போது முதலாவது இந்த மேய்ப்பர்களுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். அதே போல் தான் அவங்க தீவிரமாக பிள்ளையை கண்டார்கள், அதை வந்து கண்டிப்பாக நம்ம வெளியில் போய் பிரசித்தம் பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி அப்படியாக அவங்களுக்குள்ள ஒரு நல்ல தீர்மானம் இருந்தது என்று சொல்லி பார்க்குறோம். அதே போல் தான் இங்கே நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தை குறித்து எண்ணாகம புத்தகத்தில் 24:17 வாசித்தா, யாக்கூபின் வம்சத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக பரிசுத்தாவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் இல்லையா, தீர்க்கதரிசிகள் மூலமாக. அப்போது இதே போன்ற இந்த உண்மை நமக்கு மத்தேயும் 2 அழகாக வாசிக்கிறோம். 2 அந்த 9 மத்தேயும் 2 வாசிக்கும்போது அந்த 9 பாருங்கள், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. ஒரு விசேஷித்த நட்சத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தபோது தான் இந்த உலகத்தில் தோன்றியது. அப்போது அந்த நட்சத்திரம் போல முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை, பாருங்கள் அது விசேஷித்த தேவன் அது ஒரு அடையாளமாக வைத்த நட்சத்திரம். அப்போ அந்த நட்சத்திரம் யாரை வழிநடத்தினது தெரியுமா, ஏரோது ராஜா காலத்தில் ஏரோது ராஜாவுடைய திட்டம் என்னென்னா எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொல்லணும்னு ஒரு திட்டம் போட்டாரே, அப்போ இந்த ரட்சகராக இயேசு கிறிஸ்து இப்போ அந்த குழந்தையை கொல்லணும் என்பது தான் அவருடைய திட்டம். ஆனால் அந்த சாஸ்திரிகளை ஆண்டவர் வந்து சொப்பனத்தில் வெளிப்பட்டு அவங்களுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் மறுபடியும் ஏறுவதுகிட்ட போக வேண்டான்னு சொல்லி, இந்த நட்சத்திரம் அவங்களை வழி நடத்தினது என்று சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அவங்க அந்த நட்சத்திரத்தை கண்ட மாத்திரத்தில் பாருங்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அப்போது அவ்வளவு அவங்களுக்குள்ள அந்த பயபக்தி இருந்தது, அந்த பிள்ளையை பார்க்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சு அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை,
கர்த்தருடைய அந்த ஆலோசனையின்படி அவங்க மறுபடியும் அந்த ராஜா கிட்ட போய் எந்த இடத்துல குழந்தை இருக்குன்னு சொல்லலை பாருங்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நடத்துதலை இந்த நட்சத்திரம் நடத்தியிருக்குது. இப்போது நம்மை வந்து இந்த நேரத்தில் ஒரு நட்சத்திரமாக வைத்துக்கொள்வோம். அநேகரை நீதிக்குள்ளே நடத்துகிறவங்க நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள் என்று சொல்லி நம்ம தானியல் 12 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். தானியல் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போது நாம் அப்படி தேவனுடைய சத்தியத்தை இந்த நற்செய்தியை சொல்லக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் கூட சொல்லப்பட்டிருக்கு, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கணும் என்று சொல்லி தான் நம்ம வாசிக்கிறோம். அப்படி நம்ம பிரகாசிக்கிறோமா, நம்ம அல்லது அப்பப்போ பிரகாசிக்கிறோமா, அல்லது பிரகாசிக்கவே இல்லையா, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் நாம் வந்து நிச்சயமாகவே நாம் உயிர் மீட்சி பெற்றுக்கொள்வோம். அதாவது வந்து முந்தின ஆதாம் வந்து பாவம் செய்து கீழ்ப்படியாமையினால முழு உலகமும் சாபத்திற்குள்ளானது. ஆனால் பிந்தின ஆதாம் அப்படி அல்ல, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மை உயிர்ப்பிக்கிறவர், அவருடைய வசனம் திருவசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறது. எனவே நமக்கு தெரிந்த இந்த நற்செய்தியை நாம் வந்து சுவிசேஷத்தை கண்டிப்பாக வெளியில் போய் சொல்லணும். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது, நம்ம எல்லாமே சொல்ல நேரமில்லை. நமக்கு வந்து பைபிளில் நிறைய நம்ம சொல்லலாம். பாருங்கள், சில சாட்சிகளை நான் சொல்ல விரும்புகிறேன். 84 வயது அன்னாள் என்ற 84 வயதான அந்த பாட்டி, அவங்க வந்து ஆலயத்தை விட்டு நீங்காமல் எப்போதும் ஜம்பம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த அம்மா வெளியில் போய் இயேசு கிறிஸ்துவை இயேசுவை பற்றி அவங்க சாட்சி சொல்லிகிட்டே இருந்தாங்க. பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுபவம் நமக்கு இருக்கிறதா. லூக்கா 2:37 நம்ம இதை வாசிக்கிறோம். பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தீவிரம் வாஞ்ச உண்மை அதெல்லாம் நமக்குள்ளே இருக்குமானா, நிறைய பேரை நம்ம ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தலாம். நம்ம வந்து ஆண்டவரை சந்திக்க போகும்போது, நான் சொன்ன மத்தியாகத்தில் ஆண்டவர் வரப்போகிறாருன்ட்டு நம்ம எடுத்துக்கொள்ளப்படும்போது நமக்கு ஆத்மாக்களோடு கர்த்தரை சந்திக்கணும். இந்த உலகத்தில் நம்ம ஏதாவது நம்ம சம்பாதித்த பொருட்களை எதுவும் எடுத்துக்கொள்ள போக முடியுமா? நம்ம சம்பாதித்த எத்தனையோ சம்பாதிச்சிருப்போம் இல்லையா, நம்மக்கிட்ட நிறைய செல்வம் இருக்கும், நிறைய பொருட்கள் இருக்கும், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கொண்டு போக முடியாது. நிர்வாணியாக வந்தோம், நிர்வாணியாக போகிறோம் இல்லையா. அப்போது ஆத்மாக்களோடு கர்த்தரை சந்திக்கணும், இந்த வாஞ்சை நமக்குள்ளே இருக்கணும். ஏன்னா தேவ சித்தம் செய்கிறவனே பரலோகத்தில் நிலைத்திருப்பான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ இன்னொரு ஒரு விஷயம், சமாரிய ஸ்திரீ குடத்தை கீழே வச்சுட்டு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவோட சம்பாஷணை அவங்களுக்கு நடந்ததே, அந்த சம்பாஷணையில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஜீவ தண்ணீர் நான் தான், என்கிட்ட தண்ணி குடித்தா தாகமடைய மாட்டான், ஒருவனும் தாகமடைய மாட்டான் என்று சொல்லி ஒரு பெரிய சத்தியத்தை சொல்கிறார். அவர் தான் மேசியா என்று வெளிப்படுத்துகிறார். அப்போ உடனே அவங்க போய் நான் வந்து இயேசுவை கண்டேன் என்று சொல்லி மற்றவங்களுக்கு சொல்லும்போது, நீ சொன்னதன் நிமித்தம் மட்டும் இல்லை அவர் செய்கிற அற்புதங்களின் நிமித்தம் நாங்களே கண்டோம் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது ஒரு ஊரே ரட்சிக்கப்படுவதற்கு அந்த சமாரிய ஸ்திரீ காரணமாக இருந்தாங்க. அதே போல தான் 4 குஷ்டரோகிகள் இன்றைக்கி நம்ம அறிவிக்காட்டி இந்த நற்செய்தியை சொல்லாவிட்டால் குற்றம் நம்மேலே சுமரும் என்ற உணர்வு அந்த 4 குஷ்டரோகிகளுக்கு இருந்தது. 2 புத்தகத்தில் வாசிக்கிறோம், 4 அதிகாரத்தில். அதனால் இப்படிப்பட்ட காரியங்களை நிறைய சாட்சிகள் நம்ம சொல்ல நேரம் இல்லை. அதனால் நான் ஏற்கனவே சொன்ன சிமியோன் வந்து அந்த இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருக்கும்போதே அவர் தீர்க்கதரிசி, அதனால் சகல ஜனத்துக்கும் தேவன் உண்டாக்கின இந்த ரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்கிறாரு. புறஜாதிகளுக்கு ஒளியாக இவர் வந்திருக்கிறார் என்று சொல்லி, பிரகாசிக்கிற ஒளியாக இவர் இருக்கிறார்னு சொல்லி சாட்சி கொடுக்கிறார். இதே போல தான் உன்னதத்திலிருந்து இறங்கின அருணோதயம் என்று சொல்லி சகரியா சொல்கிறார். இப்படி எத்தனையோ சாட்சிகள் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போது இவ்வளவு சத்தியம் நம்ம அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு நாம் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் இருக்கக்கூடாது. நாம் கர்த்தருக்காக நாம் நிற்கணும், கர்த்தரோட பட்சத்தில் நின்று கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஏதோ இன்றைக்கி நம்ம நற்செய்தி சொல்லிட்டோம், நம்ம இன்னும் கொஞ்ச நாளுக்கு நிம்மதியாக இருப்போம், அப்படி இல்லை. அனுதினமும் கர்த்தருடைய சித்தத்தை செய்து கொண்டே இருப்போமானால் நம்முடைய உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் சமாதானம் மற்றவர்களுக்கும் கிடைக்கும், அவர்களும் பரலோகத்துக்கு வருவதற்கு அது ஏதுவாகும். எனவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.